தூத்துக்குடி மன்னார் வளைகுடா பகுதியில் படரும் பச்சை பாசியால் பல்லுயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக உயிரின ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் பவளப்பாறைகள் கடல் புற்கள் நிறைந்த பல்லுயிர் பெருக்க பகுதியாகும். இந்த பகுதியை யுனெஸ்கோ அமைப்பு கடந்த 2001 மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகமாக அறிவித்தது. இந்த உயிர்கோள காப்பகத்தில் 4223 வகையான கடல் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. இந்த காப்பகம் பருவநிலை மாற்றத்தால் அவ்வப்போது பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் படரும் பச்சை பாசி படலம் தற்போது புதிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. இந்த பாசிக்கு நாக்டிலுக்கா சைலண்ட் இலன்ஸ் என்று பெயர் வைத்துள்ள ஆய்வாளர்கள் இதனால் பவளப்பாறைகள் அழிவுக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரை ஒதுங்க தொடங்கியுள்ளன. தற்போது பாசியின் தாக்கம் இதுவரை இல்லாத அளவு மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. ராமேஸ்வரம் முதல் புன்னக்காயல் வரை சுமார் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் பாசி படர்ந்து காணப்படுவதால் அதிக அளவில் மீன்கள், இறால், நத்தை, கணுக்காளிகள் மற்றும் கடல் அட்டைகள், கடல் வெள்ளரி, கடல் பாம்பு உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் இறந்த நிலையில் தீவுகளில் கரை ஒதுங்கி வருகின்றன. எனவே இயற்கைக்கு எதிராக மாறி வரும் கடல் சூழலை தடுத்து பாதுகாக்க இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையுடன் இணைந்து எங்களுடைய நிறுவனம் சுகந்தி தேவசன் மெரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு நாங்கள் வந்து இதில் ஆராய்ச்சி பண்ண கடந்த 2008 நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த 2021 எல்லா தீவுகளையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தீவுகளில் பவளப்பாறைகள் அதிகமாக இறந்து போச்சு. குருசடை, மணவழி, மணவழிப்பட்டி என்ற 3 தீவுகளில் வந்து பவளப்பாறைகள் இந்த ப்ளூம் காரணமாக ஏற்பட்ட அந்த பாதிப்புனால் பிராணவாயு குறைஞ்சதுனால நிறைய பவளப்பாறைகள் இறந்து போச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த பவளப்பாறைகளை மறு உருவேற்ப பண்ணுறதுக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து வர இந்த சூழ்நிலையில் நிறைய காரியங்களை செஞ்சு பவளப்பாறைகளை கன்சர்வ் பண்ணுறதுல முக்கியமாக அவங்க மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது தொடரும் பட்சத்தில் இது இன்னும் அதை நம்ம அதிகப்படுத்தும் பட்சத்தில் இன்னும் நம்ம பவளப்பாறைகளை காப்பாற்ற முடியும்.